கீழ்கண்டவற்றுள் பென்சிலின் எந்த வகையை சார்ந்தது? அதற்கான விடை பி பூஞ்சை. 12th question. எந்த நோயானது உமிழ்நீர் மற்றும் சுவாச நீர் துளிகளினால் பரவுகிறது? அதற்கான விடை சி ஃப்ளூ. 13th question. கீழ்காண்பவைகளில் வேதியியல் செய்திகளை அனுப்புநர்களாக கருதப்படுவது எது? அதற்கான ஆன்சர் டி ஹார்மோன்கள். பின்வரும் கற்பனையான சூழ்நிலை குறித்து சிந்திக்கவும். பூமியில் உள்ள தாவர குடும்பத்தின் அனைத்து தாவரங்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட். பூமியில் உள்ள விலங்கு குடும்பத்தின் அனைத்து விலங்குகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். பின்னர் 1 மற்றும் 2 ஆகியவற்றின் இடைகளை தனித்தனியே கணக்கிடும் பொழுது அதற்கான விடை ஒன்று அப்படிங்கிறது தாவரம், 2ங்கிறது விலங்கு. ஸோ தாவரத்தின் இடம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கான விடை பி, அதாவது 1 எடை 2 எடையை விட அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவைகளில் இயற்கையில் பாஸ்பரஸ் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? அதுக்கான ஆன்சர் பி பாறை. 16th question. அண்மையில் நாம் செய்தித்தாள்களில் ஜிஎம் பயிர்கள் குறித்து படித்திருப்போம். ஜிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? அதுக்கான ஆன்சர் பி மரபணு மாற்றப்பட்ட, அதாவது ஜெனட்டிக் மாடிஃபைடு. 14th கேள்வி. 2019 பொருளாதாரத்திற்கான நோபல் பிரைஸ் டாக்டர் அபிஜித் பானர்ஜி மற்றும் இருவருக்கு அவர்களது எந்த தேர்வாய்வு அணுகுமுறையின் பொருட்டு வழங்கப்பட்டது? அதற்கான விடை டி, அதாவது உலகளாவிய வறுமையை மட்டுப்படுத்துதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தமிழ் திரைப்படமான அசுரன் புகழ்பெற்ற வெக்கை என்னும் புதினத்தை அடிப்படையாக கொண்டதாகும். வெக்கை என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? அதற்கான விடை சி பூமணி. 16th question. தமிழ்நாட்டில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி அவசர உதவி வழங்க வழிவகை செய்யும் தொலைபேசி உதவி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண் 181. 20th question. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல், அதாவது தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 படி பாலியல் துன்புறுத்தல் என்னும் சொல் உள்ளடக்கியது? அதன் விடை பி. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பி 1 மற்றும் 2. என்னென்னா உடலை தொடுதல், ஆபாசம் கலந்த ஜாடை பேச்சு.